கிரீன் ரெவல்யூஷன், தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ஹை ஈல்டு வெரைட்டிஸ் ஆஃப் சீட் அண்ட் இன்க்ரீஸ் யூஸ் ஆஃப் த ஃபெர்டிலைஸ் அண்ட் இரிகேஷன் ஆர் நோ ஹைத் கிரீன் ரெவல்யூஷன் அண்ட் ப்ரொவைட் த இன்க்ரீசஸ் இன் ப்ரொடக்ஷன் நீடட் டு மேக் த இண்டியன் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரைன்ஸ். த ப்ரொடக்ஷன் ஆஃப் வீட் ஹேஸ் பி த ப்ரொடியூஸ் த பெஸ்ட் ரிசல்ட் இன் த ஃபியூலிங் இன் த செல்ஃப் சஃபிஷியன்சி ஆஃப் இந்தியா. சரி, அந்த இது வந்து எதுக்காக வந்து கிரீன் ரெவல்யூஷன் உருவாக்குனாங்கன்னா, அந்த பசுமை பறிச்சு இருக்கிறது இருக்கிற வந்து ஹை ஈல்டிங் பண்ணது மட்டும் ஒரு வந்து அந்த ஃபெர்டிலைஸ் யூட்டிலை பண்ணி அதிக அளவு இரிகேஷன் ஃபெர்டிலைசேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி இருக்கு பசுமை வளர்ச்சி இயற்கை வளங்களை அதிகரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷனோட அளவு வந்து தேவைகள் அதிகரிக்கணும். அது அது இல்லாமல் ஃபுட் அதை உணவு பற்றாக்குறை இதெல்லாம் இருக்கிறதுல அது எல்லாத்தையும் ஸ்கேர்சிட்டி எல்லாத்தையும் வந்து சரிப்படுத்துக்கிறது பசுமை பிரச்சு உருவாக்கினாங்க. சரியா, அதுக்கு என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குது, இதுக்கு என்ன கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் அக்ரிகல்ச்சருக்கு நிறைய ஸ்கீம் கொடுத்தாங்க. ஏடிஎம்ஏஒய், எஸ்எஃப்எஸ்சி, பிஎம்கேஎஸ்ஒய், பிகேவிஒய். சரியா, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி, ஸ்மால் ஃபார்மா அக்ரி பிஸ்னஸ் கான்ட்ரிபியூஷன், பிரதம மந்திரி கிரிஷ் சஞ்சய் யோஜனா, பரமகிரிட்ட கிரிஷ் விகாஸ் யோஜனா. சரியா, நியூ இனோவேஷன் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் ஐடியா வந்து 2017 பார்த்தீங்கன்னா புதிய கண்டுபிடிப்பு எது அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸில் புதிய கண்டுபிடிப்பு என்னென்னு பார்த்தோன்னா ரைஸ் கல்டிவேஷன், வெஜிடபிள் ஃபார்மிங், கிரவுண்ட் நட் கல்டிவேஷன், ஃப்ரூட்ஸ் பிளான்டேஷனு, மஷ்ரூம் ஃபார்மிங்கு, ஹெர்பல் அந்த ஃப்ளவர் ஃபார்மிங்கு, பிக் ஃபார்மிங்கு, ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் அந்த பர்ஃப்யூமு. சரி, அதை பொதுவாக பார்த்தோன்னா எதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா, அதிக புதிய இந்த கண்டுபிடிப்பு அதிகமாக ரைஸ் வந்து அதிகளவு கல்டிவேஷன் பண்ணி எதுக்காக அதிகளவு பாப்புலேஷன் இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பார்த்தா 122 கோடி மக்கள் இருக்கிறாங்க. சரி, அடுத்து வந்து வெஜிடபிள் ஃபார்மிங். சரி, அதை ஃபார்மிங் பண்ணுறப்ப வெஜிடபிள் பயிர் இருப்போ நிறைய வந்து அதிக ஹீல்டிங் வர மாதிரி இருக்கும். அது வந்து இந்த கடலை இது மாதிரி அது வகை இருக்குல்ல, பூமியில் வலிக்கின்ற நிலம் கிரானட் அது மாதிரி இதெல்லாம் வந்து அதிகளவு உற்பத்தி பண்ணணும், இதனால் அதிகளவுக்கு ப்ராஃபிட் வரும்னு சொல்கிறாங்க. சரி, ஃப்ரூட்ஸ் பிளான்டேஷன் என்னென்ன ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு அதிக ஹீல்டு வரம்பு இருக்கணும். மஷ்ரூம்னா என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க, இது காளான் வளர்ப்பையும் நல்லா அதிக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சரியா, சப்சிடி எதுக்கு, ஈவன் அந்த நான்வெஜ்ஜுக்கு ஈவனாக இருக்குது காளானம். சரியா, நான்வெஜ் சாப்பிட்றவங்க காளான் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஹெர்பல் அந்த ஃப்ளவர் ஃபார்மிங். சரியா, இது வந்து மெடிசன் யாருக்கு, சித்தாவுக்கு, ஆயுர்வேதிக்கு, ஹலோபதி இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த மெடிசன் மாதிரி கண்டுபிடிச்சி அதுக்கு பயிரிடலாம். சரி, அது மூலம் அக்ரிகல்ச்சருக்கு டெவலப் பண்ணுவோம். சரியா, பிக் ஃபார்ம் இந்த மாதிரி மக்களிடையே என்னது இறைச்சிக்கு திட்டம் வந்திருந்தா அதனால என்னது பன்றி வளர்ப்பு அது மாதிரி திட்டத்தை வந்து கவர்மெண்ட் அதிக புதிய கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து ஊக்கத்தக்க மாதிரி கொடுத்தாங்க. ஏர் ஃப்ரெஷ்னஸ் வந்து பர்ஃப்யூம். சரியா, அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் மூலம் உருவாக்கி என்னது சரியான ஒரு வாசனையான காற்றுகளை உருவாக்கி இது அக்ரிகல்ச்சர் அந்த திரவத்தெல்லாம் என்னது அந்த செடிகளை வளர்த்து மக்களிடையே வந்து யூட்டிலைட் பண்ணுறதுக்காகவே அந்த இது நீ அக்ரிகல்ச்சர் இன்னோவேஷன் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. சரியா, அக்ரி பிஸ்னஸ், இது அக்ரி பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இன்க்ளூடு அக்ரிகெமிக்கல் அந்த ப்ரீடிங். சரியா, கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் த ஃபார்ம் மெஷினரி அண்ட் சீட் சப்ளை அஸ் வெல் அஸ் த மார்க்கெட்டிங் அண்டு ரீட்டைல் சேல்ஸ் அண்ட் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் த ஃபுட் அண்டு ஃபைபர் வேல்யூ செயின் அண்டு தோஸ் த இன்ஸ்டிடியூஷன் தட் த இன்க்ளூஸ் ஆஃப் இட் இஸ் ஆர் பார்ட் ஆஃப் த அக்ரி பிஸ்னஸ் சிஸ்டம். சரியா, அது வந்து ப்ரொடக்ஷன் என்னென்ன மைல் ஸ்டோன் அடையிறது, எந்த இதில் எவ்வளோ மைல் ஸ்டோன் அடையிறதுன்னு பார்க்குறோம். இதை பொதுவாக பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் மைல் ஸ்டோனில் பார்த்திங்கன்னா நாங்கள் உற்பத்தி எந்த எத்தனை இது வச்சு அடையிறது பார்த்தோன்னா, இப்போ ரைஸ் எந்த இருக்கிறதுல வந்து சாயில் ஆயில் வித்துக்கள் தான் வந்து என்னது 3040 மத்த அது சரி 340 மைல் ஸ்டோன் தான். சரியா, அதுதான் இருக்கிறதுக்கு என்னது மில்லியன் எவ்வளோ டன்ஸ் அடிக்குதா, மில்லியன் டன்ஸ். சரியா, ப்ரொடக்ஷன் தான் மில்லியன் டன்ஸ் எவ்வளோ அடிக்குதுன்னா 340 தான் அதிகமாக ஈஸ்ட் அடிக்குது ஆயில் வித்துக்களை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஈஸ்டாக இருக்குது பல்ஸ் இந்த பயிர் வைக்க. மூணாவது வந்து ரைஸ் 90.4. இப்போ இதுக்குள்ளேயே எவ்வளோ மில்லியன்ஸில் கொள்கிறாங்கன்னா ஆயில் எண்ணெய் வித்துக்கள் தான் அதிகமாக சொல்கிறாங்க. சரியா, அதுக்கப்புறம் ஷேர் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ஜிடிபி இந்தியா அது கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இது ஹையஸ்ட்டாக இருக்குன்னா 2017 16.4 இருக்குது, இருக்கிறதுக்கு 2011 14 இருக்குது. அப்போ என்ன வச்சு ஜிடிபி இருக்கிறதுக்கு ரெடியூஸ் ஆகுது, என்ன காரணம்? சரி, அதை நம்ம கண்டுபிடிச்சி அது சால்வ் பண்ணோம். சரியா, இந்தியன் ஜிடிபி ஃபார்ம் அக்ரிகல்ச்சர், இந்த ஜிடிபி ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் இந்திய டிகிரிஸ் ஆஃப் என்னது 3095.38 இந்திய பில்லியன் இந்த தேர்ட்